கோடை மழையால் தமிழகத்தில் உள்ள பல்வேறு அணைகளின் நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது. சேலம் மாவட்டம் மேட்டூர் அணையின் நீர்வரத்து வினாடிக்கு 822 கன அடியிலிருந்து 1120 கன அடியாக அதிகரித்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 49.79 அடியாக உள்ள நிலையில் நீர் இருப்பு 17.68 டிஎம்சி ஆக உள்ளது. குடிநீர் தேவைக்காக அணையிலிருந்து வினாடிக்கு 2100 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. அதேபோல் ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் கீழ்பவானி அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 203 கன அடியிலிருந்து 761 கன அடியாக உயர்ந்துள்ளது. அணையின் நீர்மட்டம் 105 அடியாக உள்ள நிலையில் தற்போது அணையின் நீர்மட்டம் 44.45 அடியாக உள்ளது. அணையிலிருந்து பவானி ஆற்றில் 200 கன அடியும் கீழ்பவானி வாய்க்காலில் 5 கன அடியும் தண்ணீர் வெளியேற்றப்படுகிறது. கோவை மாவட்டம் மேட்டுப்பாளையம் மற்றும் பில்லூர் அணையின் நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரும் கனமழையால் பில்லூர் அணையின் நீர்மட்டம் 84 அடியாக உயர்ந்துள்ளது. நீண்ட நாட்களுக்கு பிறகு பவானி ஆற்றில் தண்ணீர் வர தொடங்கியுள்ளதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே சமயம் ஒகேனக்கலுக்கு நீர்வரத்து தொடர்ந்து குறைய தொடங்கியுள்ளது. தருமபுரி மாவட்டம் பொன்னாகரம் அடுத்த ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நேற்று மாலை வினாடிக்கு 3000 கன அடியாக இருந்த நீர்வரத்து தற்போது 1500 அடியாக குறைந்துள்ளது.